One of the problems that all churches face is when the numbers increase. Ella sabaigalume sandhikkakoodiya prachanigalile ondru eppozhu endru sonnal avula ennikai perugumbodhu. If you read in the history of Christianity, கிறிஸ்தவத்தின் சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, in the last 2000 years, கடந்த 1000 ஆண்டுகளாக, 2000 years, 2000 ஆண்டுகளாக, so many movements God raised up which started in great purity, மிகுந்த பரிசுத்தத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அநேக ஸ்தாபனங்களை இயக்கங்களை தேவன் ஆரம்பித்தார். And there were godly men who led it. அவைகளை நடத்தி சென்றவர்கள் தேவ மனிதர்கள். And in the early days there was a tremendous fire and purity and love. ஆரம்ப நாட்களிலே மிகுந்த பரிசுத்தமும் அங்கே ஒரு அக்கினியும் அங்கே பரிசுத்தமும் காணப்பட்டது. But as time went on, the numbers increased and a whole lot of people came in who didn't have the same vision. காலங்கள் கடந்து செல்ல செல்ல அநேகர் வந்து எண்ணிக்கை பெருகி ஆனால் அந்த மக்களுக்கு அந்த தரிசனம் இல்லை. And that's the time that we have to be careful. இப்படிப்பட்ட நேரத்திலே தான் நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Any church that is excited because the numbers increase, எண்ணிக்கை பெருகுறதுனாலே பரவசம் அடைக்கூடிய சபை எதுவாக இருந்தாலும், it's a church that Satan will overcome. அப்படிப்பட்ட சபையை சாத்தான் மேற்கொள்வான். It's very important for us to remember this. இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது மிகவும் மிக முக்கியம். We thank God for thousands of people around the world who want to listen to the message we preach today. இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கக்கூடிய செய்திகளை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிறார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி. But we're not excited that so many people say, hey, that was a good message. அநேகர் இது நல்ல செய்தி என்று சொல்வதனாலே நாம் பரவசம் அடைகிறதில்லை. In the old test, in the new testament, when Jesus was there, there's a group of called people called the scribes. இயேசு இந்த பூமியிலே இருந்தபொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசேயர்கள் என்ற வேத பாரகர் என்றதான மக்கள் இருந்தார்கள். They were people who studied the scriptures. வேத பாரகர்கள் வேதத்தை நன்றாய் ஆழ்ந்து படித்தவர்களாக இருந்தார்கள். But they opposed Jesus all the time. ஆனால் எல்லா நேரங்களிலுமே இயேசுவை எதிர்த்தார்கள். And Jesus once said this. இயேசு ஒருமுறை சொன்னார். In Matthew 13 and verse 52. மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம். Matthew 13 verse 52. மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம். He said the scribes have to become disciples. இந்த வேதபாரகர்கள் சீஷர்களாய் மாற வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். Jesus is not happy with scribes. வேதபாரகர்களிடத்திலே இயேசு சந்தோஷமாக இல்லை. Sometimes we are happy that we studied the Bible, we know so much. நாம் வேதத்தை நன்றாக படிக்கிறோம், நன்றாக அறிந்திருக்கிறோம் என்பதனாலே நாம் சந்தோஷப்படலாம். The more meetings and conferences that you attend, the more you can become a scribe. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கூட்டங்களிலே பங்கு பெறுகிறீர்களோ, கான்ஃபரன்ஸிலே பங்கு பெறுகிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வேதபாரகனாய் மாற முடியும். Maybe you can explain the scriptures well. நீங்கள் நன்றாக வேத வசனங்களை விளக்கி சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். But it is a disciple who will finally build the church. அதல் கடைசியாக சீஷன் தான் சபையை கட்ட முடியும். Jesus did not say go into all the world and make scribes. உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் எல்லாரையும் வேதபாரகராய் மாற்றுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. Make disciples. சீஷர்களை மாற்றுங்கள் என்று சொன்னார். And a disciple sometimes may not be able to explain so many things in scripture. சீஷன் ஒருவேளை வேதத்தை பல காரியங்களை நன்றாக விளக்கி சொல்ல முடியாதவனாய் இருக்கலாம். Don't be proud that you know the Bible and you can explain it. வேதத்தை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன், அதிகமாக நன்றாக விளக்கி சொல்வேன் என்பதனாலே நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். See, when we eat food, there's a system in our stomach and all called the digestive system which digests that food. நாம் ஆகாரத்தை உண்ணும் பொழுது அதை ஜீரணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது. I think 99% of people sitting here, we don't know how it works because we are not doctors. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய 99% நாம் மருத்துவர்களாக இல்லாதபடினாலே இந்த ஜீரணிக்கக்கூடிய பணி எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம். I myself don't know much about how this works. இது இப்படி வேலை செய்யுது என்று எனக்கே அதிகமாக தெரியாது. But my system has worked perfectly for 71 years. ஆனால் 71 ஆண்டுகளாக இந்த ஜீரணிக்கக்கூடிய அமைப்பு என்பது நன்றாக பூர்ணமாக வேலை செய்து கொண்டு வருகிறது. You don't need to be able to understand how it works for it to work. அது வேலை செய்ய முடியாக நீங்கள் நன்றாக வேலை செய்து விளங்கிக் கொண்டால் தான் வேலை செய்யும் என்று ஒரு காரியம் இல்லை. But here is another clever doctor maybe who understands all about how it works but his own system may not be working. இங்க இன்னொரு கைதியர் இருந்த ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் அந்த ஜீரண
பணிகள் எல்லாம் எப்படி நடைபெறுது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஜீரண சக்தியே சரியில்லாமல் அல்ல, ஜீரண கோளாறு ஏற்படலாம். So which is better? இது மேன்மையான to be able to explain all this or to have it working properly? இவையெல்லாம் நன்றாக விளக்கி சொல்லக்கூடியது மேன்மையான காரியமா அல்லது ஜீரண சக்தி அது நன்றாக வேலை செய்வது நல்ல காரியமா? There is a great danger among our elders and other brothers that we can explain all these things so wonderfully. நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் மற்ற சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபாயம் என்னவென்றால், இவளெல்லாம் நன்றாக விளக்கி சொல்வதற்கு அறிந்திருக்கிறார்கள். But if you cannot control your tongue when you speak to your wife, it is useless explaining scripture. ஆனால் மனைவியிடத்தில் பேசும்பொழுது நாம் எப்படி அடக்க வேண்டும் என்பதை அறியாதிருந்தால் வேத வசனங்களை விளக்கி சொல்வதிலே பயனில்லை. If you get upset with younger brothers, what's the use being able to explain scripture? உங்களை காட்டிலும் இளைய சகோதரர்களிடத்தில் மனத்தாங்கல் உடையவர்களாக இருந்தால் வேத வசனங்களை விளக்கி சொல்வதில் என்ன பிரயோஜனம்? What is the use coming to so many conferences if you cannot control your tongue? உங்கள் நாவை கட்டுப்படுத்த நீங்கள் இன்னும் அதை விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கான்ஃபரன்ஸுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? And you brothers, if you don't have more control over your eyes today than last year, what is the use coming to another conference? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக உங்களுடைய கண்களிலே உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் கான்ஃபரன்ஸுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? This is one of the great dangers we face of increasing in knowledge and because we have so many opportunities to hear the word now. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தருணங்கள் பெருகி விட்டது. ஆகவே மூளை அறிவிலே மட்டும் நாம் வேதத்தை அறிந்து கொள்வதிலே பெரிய ஆபத்து இருக்கிறது. You know, in the early days when we had meetings, only the people sitting there could hear it. ஆரம்ப காலங்களிலே கூட்டங்கள் வைக்கும் பொழுது உட்கார்ந்திருக்கக்கூடிய அளவுல தான் இருப்பார்கள், அவள் தான் கேட்பார். Nobody else. வேற யாரும் இருக்க மாட்டார்கள். Then it became a little better. We had tapes and CDs and more people could hear that from in other places. அதற்கு பிறகு சற்று முன்னேற்றம் அடைந்து கேசட்டுகளும் சிடிகளும் வெளியே புத்தகங்களும் வெளியே போகுது. இன்னும் அனைகாரி கேட்க ஆரம்பிக்கிறார். Then we have internet and live streaming and many more people can hear. அதற்கு பிறகு இணையதளத்தின் மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே உலகம் பல இடங்களுக்கு இந்த செய்திகள் கடந்து செல்கிறது. அனைகர் கேட்கிறார். In the olden days we could receive only a few messages in a year. ஆகவே பழைய நாட்களிலே ஒரு வருஷத்திலே குறைவான செய்திகள் எண்ணிக்கையை நான் பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தேன். Maybe 52 messages on Sundays. பொருளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கக்கூடிய செய்திகள் என்று பார்த்தால் 52 செய்திகள். But now we have so many DVDs and live streaming, we can listen to hundreds of messages in a year. ஆனால் இன்றைக்கோ எவ்வளவோ DVDக்கள் வெளியே வந்துவிட்டது, இணையதளத்திலேயும் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நூற்றுக்கணக்கான செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டாகிவிட்டது. Because there is tremendous power in the word of God. என்றால் தேவனுடைய வார்த்தையிலே மிகப்பெரிய வல்லமை காணப்படுகிறது. To give us faith. நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். Faith comes by hearing and hearing by the word of Christ. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதனாலே வரும். Faith will change our life. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். But the great danger is that instead of getting faith for the changed life, we just increase in knowledge. மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குரிய விசுவாசத்தை பெறுவதற்கு பதிலாக அறிவை மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்தால் அங்கே தான் ஆபத்து இருக்கிறது. We must always remember what we read in Genesis 2, that there were two trees in the Garden of Eden. ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே வாசிக்கக்கூடிய அந்த இரண்டு மரங்கள் விருட்சங்களை குறித்து எப்பொழுதுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். One is the tree of knowledge of good and evil. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். The other is the tree of life. இன்னொன்று ஜீவ விருட்சம். This Bible, இந்த வேதம், can become the tree of knowledge of good and evil to you or the tree of life. இந்த வேதமே உங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக மாற முடியும் அல்லது ஜீவ விருட்சமாக மாற முடியும். The same book, அதே புத்தகம். One person reads it, ஒரு நபர் வாசிக்கிறார், he gets a clear understanding, this is good, this is evil. தெளிவான உள்ளக்கம், இதுதான் சவறு இதுதான் சரி என்றதான ஒரு அறிவை பெறுகிறார். And he can explain it to other people, this is good, this is evil. இது நன்மையானது இது தீமையானது என்று மற்றவர்களுக்கு நேர்த்தியாக விளக்கி சொல்றார். All that knowledge of good and evil brings him spiritual death. Just like Adam. ஆதாமை போலவே இந்த நன்மை அறிய தீமை அறியத்தக்கதான இந்த அறிவு அவனுக்கு ஆதாமிடத்தில் கொண்டு வந்தது போல ஒரு மரணத்தை தான் கொண்டு வருகிறது. Another brother reads the same Bible. இன்னொரு சகோதரன் அதே வேதத்தை வாசிக்கிறார். He doesn't have such a clever brain perhaps. ஒருவேளை அவருக்கு அந்த அளவு புத்தி கூர்மையான மூளை இல்லாமல், but he's got a good heart. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல இதயம். He reads it to obey. அவர் அதை கீழ்ப்படி முடிக்காய் வாசிக்கிறார். And he reads it to claim God's promises for himself. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தனக்கென்று சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தை பெறும்படியாக வாசிக்கிறார். The same book becomes the tree of life for him. இதே புத்தகமானது அவருக்கு ஜீவ விருட்சமாய் மாறுகிறது. Now many of you have got a very good habit of reading the Bible every day. உங்களிலே அநேகருக்கு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கக்கூடிய நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. That is one of the best habits you can have, particularly when you are young. குறிப்பாக வாலிப வயதில் இருக்கிற நீங்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது, வேதத்தை வாசிக்கிற பழக்கம். Because what will happen over a period of time? காலங்கள் கடந்து செல்லும்போது என்ன நடக்கிறது என்றால், that word will be not in a book but in your mind. இந்த வார்த்தையான புத்தகத்திலே அல்ல, உங்களுடைய மனதிலே இருக்கும். And then God will be able to speak to you
all through the day in the middle of the night also because you got the Bible inside your mind. வேதமானது உங்களுடைய மனதிற்குள்ளாக இருக்கிறபடினாலே நாள் முழுவதுமாய் இரவும் கூட தேவனோடு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேச முடியும். I find that God is speaking to me all the time. இன்னத்திலே நான் பார்க்கிறது என்னவென்றால் தேவன் எல்லா நேரங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். Even in the middle of the night when I wake up. இரவிலே நடுநிலா ஜாமத்திலே எழுந்தாலும். But that is because in my younger days I spent hours and days studying this book. அது ஏன் என்று சொன்னால் என்னுடைய வாலிப நாட்களிலே பல மணிக்கணக்காக நாட்களுக்காக இந்த புத்தகத்தை படிக்க முடியாது. I want to say to all of you, please develop the habit of studying the Bible. ஆகவே வேதத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் வருந்தி கேட்கிறேன். Don't study it for knowledge of good and evil. ஆனால் நன்மை தீமையை அறிந்து கொள்ள முடியாத அறிவை பெறும்படிக்கு வாசிக்க வேண்டாம். And don't study it to preach to other people. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் நோக்கத்தோடு கூட வேதத்தை படிக்க வேண்டாம். Study it to obey it. அதை கீழ்ப்படி படியுங்கள். And to claim the promises in the Bible. வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு படியுங்கள். Then you will get life out of this book. அப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கும். Because if you only come to the book, நீங்க புத்தகத்திலிருந்து மட்டும் வந்தால் you won't get life. உங்களுக்கு வாழ்வு ஜீவன் கிடைக்காது. You will only get knowledge. உங்களுக்கு அறிவு மட்டுமே கிடைக்கும். Jesus once told people, இயேசு ஒரு முறை ஜனங்களிடத்தில் சொன்னார், You don't come to me that you might have life. என்னிடத்தில் ஜீவன் உண்டாகும்படிக்கு நீங்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. You search the scriptures, John chapter 5 verse 39. யோவான் 5:39 இல் நாம் இவ்வாறாய் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5:39 வசனம். See this verse. இந்த வசனத்தை பாருங்கள். You search the scriptures because you think they will give you eternal life. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அதன் மூலமா நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்கள். But these verses in scripture point to me. ஆனால் இந்த வேத வசனங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. And instead of, you don't come to me that you can get this eternal life. இந்த நித்திய ஜீவனை பெறும்படிக்காக நீங்கள் என்னிடத்தில் வருவதில்லை. You stick to the book. நீங்கள் புத்தகத்திலே ஒட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். Now see, many of you took a bus or came by road to Tuticorin. உலனேகர் பஸ்ஸை பிடித்து நீங்கள் தூத்துக்குடிக்கு சாலை வழியாக பயணம் செய்துக்கிறீர்கள். And sometimes on the road there'll be a sign pointing to Tuticorin this way. தூத்துக்குடிக்கு செல்லும் வழி இத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அறிவிப்பு பலகை பல இடங்களிலே ரோட்டிலே சாலையிலே வைத்திருக்கிறார்கள். See, the Bible is like that. வேதமும் அப்படித்தான் இருக்கிறது. Ah, Jesus is here. Go this way. இயேசு இங்கே இருக்கிறார், இந்த வழியாய் செல்லுங்கள். The person who does not go to Jesus but just reads the Bible, இயேசுவினிடத்தில் போகாதபடிக்கு வேதத்தை மட்டுமே வாசிக்கிற ஒரு நபர், he is like a person who stuck at that board which says Tuticorin 30 kilometers. தூத்துக்குடிக்கு செல்வதற்கு இன்னும் 30 kilometers இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு பலகை இருக்கிறதே அங்கேயே அவர் தங்கி விடுகிறார். Suppose you get stuck there. அங்கேயே நீங்கள் தங்கிவிட்டால், oh, I see this board Tuticorin 30 kilometers. ஓ, தூத்துக்குடி 30 kilometers. அருமையாக do you allow it to lead you to Jesus or you just get stuck with the words? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அது இயேசுவுடைய வழிநடத்தக்கூடிய ஒன்றாய் நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது வேத வசனத்திலேயே நீங்கள் This is the great danger many of us are facing. நம்மில் அநேகர் சந்திக்கக்கூடிய மிக ஒரு பெரிய ஆபாயமாய் இருக்கிறது. Many of us here sitting know the Bible better than Peter and Paul. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் பேதுரு பவுலை காட்டிலும் அதிகமாக வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள். But we don't have a life like Peter and Paul. ஆனால் பவுலை போல பேதுருவை போல வாழ்க்கை இருக்கிறதா? But we can explain so many things. ஆனால் பல காரியங்களை நன்றாக விளக்கி சொல்ல முடியும். I think many of us can preach sermons better than Peter and Paul. பேதுரு பவுலை காட்டிலும் நேர்த்தியாக பிரசங்கிக்க கூடிய அநேகர் நம்மில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். Better in terms of human cleverness. மனுஷிக அறிவு சார்ந்த பிரசங்கங்கள் என்கிற நிலையில். Not better in terms of anointing and revelation from God. ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ற நிலை வரும்பொழுது பேதுரு பவுலை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல. If you are not careful in this area, I want to tell you, your knowledge of Bible will only bring you death. இந்த பகுதியிலே மட்டும் நாம் கவனமில்லாமலா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த வேத அறிவு உங்களை மரணத்துக்குள்ளாக்கிவிடும். That's the great danger we are facing. நாம் சந்திக்கிற மிகப்பெரிய அபாயம் இதுதான். Because now we have so many conferences. இன்றைக்கு நமக்கு எவ்வளவோ கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நடக்கிறது. And we don't feel like canceling a conference. ஒரு கான்ஃபரன்ஸ் கூட கேன்சல் பண்ணுவதற்கு நமக்கு மனதில்லை. You know, like they have the Kumbh Mela in Allahabad. அலகாபாத்திலே கும்ப மேளா நடத்துவார்கள். And many places, temples and all, they have some festivals. அநேகர் கோயில்களிலே கும்பாபிஷேகம் நடக்கும். சபரிமலை also they have. சபரிமலையிலும் there are many places where there are
every year they'll have festival ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு திருவிழா Now, it's very easy for our conference to be like that. நம்முடைய கான்ஃபரன்ஸும் அது போல மாறிடுவதற்கு எளிது. A place where we come together like a festival and meet so many people and go away. ஒரு திருவிழாவை போல எல்லாரும் வருவோம் எல்லாரையும் மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல தருணம் கிடைக்கிறது வசனத்தை நல்லா கேட்டுவிட்டு போய்விடுவோம். Would you go to a doctor year after year if there is no improvement in your condition with his treatment? உங்களுடைய சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலே முன்னேற்றமே இல்லை என்று சொன்னால் அதே மருத்துவத்தில் வருஷந்தோறும் செல்வீர்களா? No, I say something wrong with that doctor and his treatment. இல்லை அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய சிகிச்சையில் தவறு இருக்கிறது என்று சொல்வீர்கள். I want to check myself every year to see if the word of God has changed me made me more Christ like ஒவ்வொரு வருஷமும் தேவனுடைய வார்த்தையால என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவைப் போல மாற்றிருக்கிறதா என்று சொல்லி பார்த்து வருகிறேன் I still see so many areas in my life the Lord has got to change me slowly என்னுடைய இன்னும் எவ்வளவு பகுதிகளிலே தேவன் மாற்ற வேண்டி இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் I wish God would change me in one second but he doesn't do it ஒரு வினாடியில அவையெல்லாம் தேவன் மாற்றி விடுவார் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை in his great wisdom he does it slowly அவர் தம்முடைய அனந்த ஞானத்தில் அதை மெதுவாக செய்கிறார் and I'm sure there's a very good purpose அதற்கு உகந்த ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் my own wish would be that he would change me in one moment and make me like jesus என்னுடைய சொந்த விருப்பம் எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு சலத்தில் இயேசு போல என்னை மாற்றி விட வேண்டும் என்று தான் இருக்கிறது but my thoughts are as much inferior to god's thoughts as earth is from heaven வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அது போல தேவனுடைய எண்ணத்துக்கும் என்னுடைய வித்தியாசம் இருக்கிறது i know god's thoughts are better தேவனுடைய எண்ணங்கள் சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறேன் so making me slowly like jesus must be the best because that's the way he does it. அவர் இயேசுவை போல என்னை மாற்றக்கூடிய விதமானது மெதுவாக மாற்றுகிறார் என்பதை சொல்லும்போது அதுதான் சிறந்த விதமா இருக்க வேண்டும். We must be making progress. ஆனால் நாம் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். Just like coming to Tuticorin you don't just get stuck in one place. Every minute you are making progress on the road. நீங்கள் தூத்துக்குடியிலே இங்க வரும்போது அங்கேயே தங்கி விடவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தூத்துக்குடி நோக்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். If you are coming in a bus and the bus is broken down will you keep sitting there? பஸ் வந்து கொண்டே இருக்கிறது பிரேக் டவுன் ஆகி அங்கே பஸ் நின்று விட்டது என்று சொன்னால் அங்கே in the front of the bus it may be saying to Tuticorin but it's broken down and the Tuticorin bus le and the pair undu vala Tuticorin ezhi irukalam anal adu engiyo break down aayi nindru then you get down and get into another bus appo nee enna seivirgal irangi vera oru bus la yeri varuvirgal so many of our churches nammal anega sabaigal are like those buses the bus le pole irukirathu we had a board saying we're going towards becoming like jesus christ yesu pole mari kondirukkoodiya vaalkaiyil neraai poi kondirukrom endru board irukkirathu palagi irukkirathu some churches are broken down hello sila sabaigal perundhe pole break down aagirathu elders are broken down sila mooppargal break down aagirathu they themselves are not making progress towards becoming like christ every year avargale ovvoru varshamum kristuvai pole maarakkoodiya vaalkaiyil munnetram illamal irukkirargal the lord told the pharisees parisharile paatha andavar sonnar you don't enter the kingdom yourself and those who want to enter also you're stopping paralavathukku neenga praveshikkiradhalle paralavathukku praveshikka vendum endru irukkiravargalum neenga alu neenga Any elder brother who is not becoming more like Jesus every year has no right to lead God's people. எந்த ஒரு முப்பராவது வருஷந்தோறும் இயேசு கிறிஸ்து போல மாறக்கூடிய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை என்று சொன்னால் சபையை நடத்துவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. If you are not become more like Jesus Christ this year than last year, you should not be an elder in any church. அந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டில் இயேசு போல அதிகமாக மாறவில்லை என்று சொல்லவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு சபையிலும் நீங்க முப்பராக இருக்கவே கூடாது. Your bus is broken down, it is not moving. உடைய பேருந்து வழியில நின்று விட்டது ரிப்பேர் ஆகி விட்டது அது இன்னமாய் அது போகவில்லை why are you keeping the passengers in that bus let them get out of the bus and go to some other bus ஏன் பயணிகள் இன்னும் அந்த பஸ்லயே நிறுத்தி வைத்து இருக்கிறீர்கள் அவள் இறங்கி வேறொரு பஸ்ல ஏறி போகட்டும் I would do that. நான் அதை செய்வேன். I will not sit in a bus that is stuck and broken down. வழியிலேயே பெரிப்பராகி நின்றுவிட்ட பஸ்ல நான் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன். மக்களை நிறுத்தி வைக்க மாட்டேன். Even if it is a beautiful air conditioned bus, I will get down and get into a bus that's moving. அது அருமையான அழகான சொகுசு பேருந்து ஏர் ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி நான் அதிலே போகாத பஸ்ல உட்கார மாட்டேன். There is a direction that God wants us to go. நாம் செல்லக்கூடிய ஒரு திசையை தேவன் நமக்கென்று நிர்ணயித்திருக்கிறார். That is to become like Jesus Christ. அந்த திசை என்ன என்று சொன்னால் இயேசுவை போல மாறுவது. I've got a destination. எனக்கு போய் சேர வேண்டிய சேரமுடம் ஒன்று உண்டு. I saw that destination many years ago in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சேரமுடத்தை நான் அறிந்து கொண்டேன். And I don't want to just know it in theory. அதை ஏதோ கோட்பாடு அளவிலே நான் மூளையிலே அறிந்திருக்க மட்டும் விரும்பவில்லை. I want to make sure that every year I'm getting closer and closer there. ஒவ்வொரு ஆண்டும் அதை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கிறேன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். We use this common sense when we are traveling in a bus. நீங்கள் சாதாரணமாக பேருந்திலே பிரயாணம் செய்யும்போது இந்த புது அறிவை பயன்படுத்துகிறீர்கள். I won't say, "Oh, I traveled in this bus for 3-4 hours, so I have to keep sitting here." என்ன பண்ணுவது 3-4 மணி நேரம் இந்த பஸ்ல தான் பிரயாணம் செய்து வந்தேன். இந்த பஸ்ஸை எப்படி விட்டு விடுவது என்று சொல்லி பிரேக் டவுன் ஆன பஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். I already paid for the ticket. ஏற்கனவே நான் டிக்கெட்டுக்கு கட்டணத்தை செலுத்தி விட்டேன்.
You can say that about a church. சபையை குறித்தும் அப்படி சொல்லலாம். Oh, I have sat in this church so many years. இவ்வளவு வருஷங்களாக இந்த சபையில் உட்கார்ந்து உண்டேன். I have paid money in the offering box so many years. நான் எத்தனை ஆண்டுகளாக இந்த சபையிலே காணிக்கைப்பட்டிலே காணிக்கை போட்டிருக்கிறேன். Brother, if that church is like a broken down bus, get out of it. சகோதரனே, அந்த பேருந்து ரிப்பரான பஸ்ஸை போல இருந்தால் அதை விட்டு கீழே இறங்கி விடுங்கள். Go and find some other bus that will make you close, bring you closer to your destination. நீங்கள் சேரும் இடத்தை நெருங்கக்கூடிய வேறொரு பேருந்தை நீங்கள் கண்டுபிடித்து அதில் ஏறிக்கொள்ளுங்கள். You know the Pharisees who came to John the Baptist boasted, "Oh, our father is Abraham, so you can baptize us." எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் ஆகவே எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லி யோவான் ஸ்நானத்திலே வந்த பரிசேயர்கள் You know what John the Baptist told them in Matthew 3? மத்தேயு 3 ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானம் என்ன சொன்னார் தெரியுமா? He said, "Don't have this empty boast that Abraham is your father." ஆபிரகாமுடைய தகப்பன் என்று சொல்லி விட்டு மென்மை வார்த்தையெல்லாம் விட்டுடுங்கள் என்று சொன்னார். God can raise children for Abraham from the stones in the ground here. இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும் என்று யோவான் சொன்னார். So we should not boast, "Oh, our church is connected to CFC." உடைய சபை CFC ஓடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறதுனால மென்மை வாராட்ட வேண்டாம். What is the use of that? அது என்ன பிரயோஜனம்? God can raise churches from the stones. தேவன் கற்களினாலே சபைகளை உண்டு பண்ண முடியும். Don't glory in these names and attachments and connections. இந்த பெயர்களிலேயோ தொடர்புகளிலேயோ நீங்கள் மென்மை வாராட்ட வேண்டாம். So when we have a pause like that, we must stop and think about what we heard. இதுபோல ஒரு பவர் கட் ஏற்படும் பொழுது நாம் இதுவரை என்ன கேட்டோமோ அதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று. We have a great blessing in India which they don't have in Western countries. மேலை நாடுகளில் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்தியா நாட்டிலே நாம் அனுபவிக்கிறோம். In the middle of the message we have electricity breakdown. செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே மின்சாரம் கட் ஆகி விடுகிறது. So that is God saying, stop and listen to what you heard just now. மின்சார தடை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து இதுவரை கேட்ட காரியம் என்ன என்று இப்பொழுது சற்று தியானித்து பார்த்து சொல்கிறார். I don't like some people say, "Oh, the devil came and broke the electricity." சில பேர் சொல்வது போல பிசாசு வந்து மின்சார தடை கொண்டு வந்து விட்டார் என்று எல்லாம் சொல்வதில்லை. No. இல்லை. I believe God runs this universe. தேவன் தான் இந்த அண்ட சராசரத்தை இயக்குகிறார் என்று நான் நம்புகிறேன். He's in control of everything. அவர் எல்லாவற்றையும் இயக்குகிறார், கட்டுப்படுத்துகிறார். I don't give any credit to the devil for anything. இந்த விதமான காரியங்களுக்கு பிசாசுக்கு நான் மார்க் போட்டு கொடுப்பதில்லை. So when the electricity breaks down for a few seconds or minutes, just stop and think about what you heard. ஆகவே மின்சார தடை வரும் பொழுது 2-3 வினாடிகள் அல்லது நிமிடங்கள் என்ன கேட்டோம் என்பதை எண்ணி பாருங்கள். Because it's very important what we have heard. ஏனென்றால் என்ன கேட்டீர்களோ அது முக்கியமானது. We must not get knowledge from the Bible. வேதத்திலிருந்து அறிவு மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள கூடாது. And we must not become proud of what God has already done. தேவன் ஏற்கனவே என்ன செய்தார் என்பதை குறித்து மேன்மை பாராட்டி பெருமையும் படவும் கூடாது. That is another way to go into spiritual death. ஆவிக்குரிய மரணத்துக்கு போவதற்கு இது இன்னொரு வழி. That we become proud of what God has done for us. தேவன் நமக்கு என்ன செய்தாரோ அது நிமித்தமாக நாம் பெருமை அடைந்து விடுகிறோம். We keep looking back to see, "Oh, what a wonderful work God did in our church since we began." நாம் ஆரம்பித்ததிலிருந்து தேவன் என்ன அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார், என்ன அற்புதமான கிரியைகளை செய்திருக்கிறார் என்று கடந்த காலங்களிலே எண்ணி பிரயோஜனம். That is another way to die spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையை மறிப்பதற்கு இது இன்னொரு வழி. That is what punctures the tires of the bus and breaks down the engine. பஸ்ஸினுடைய டயரை பஞ்சர் ஆக்கி ஓட்டையாக்கி எஞ்சினை ரிப்பேர் செய்யக்கூடிய காரியம் அது. When we look back and say, "Oh, what a wonderful work God has done." ஓ தேவன் எவ்வளவு அற்புதமான ஒரு வேலையை ஊழியத்தின் மத்தியில் செய்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது, you need to ask yourself whether you're becoming proud of what God has done in past years in your church. கடந்த ஆண்டுகளிலே தேவன் உங்களிடத்தில் செய்த காரியங்களை குறித்து பெருமை வராட்டுகள் என்று எண்ணி பாருங்கள். To thank God for what he's done is good. தேவன் என்ன செய்தார் என்பதற்காக நன்றி செலுத்துவது நல்லதுதான். We must do it. நாம் அதை செய்ய வேண்டும். But to be proud of what God has done. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். We get some pride over it. அதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவோம். Compare ourselves with others. மற்றவர்களை நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமானால் that's the way to death. அது மரணத்துக்கு போகக்கூடிய வழி. We have to be very careful to thank God for what he's done but not to become proud ourselves. ஆகவே what God has done. செய்த காரியங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது நல்லதுதான். ஆனால் அதை குறித்து நாம் ஒரு காலம் பெருமை அடைய கூடாது. We read in the Acts of the Apostles. அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம். And chapter 5, 5th அதிகாரம். Of a time in the early days when God was working with tremendous power. ஆரம்ப காலங்களிலே தேவன் அபரிமிதமான வல்லமையாலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Acts chapter 5, அப்போஸ்தலர்களிலே 5th அதிகாரம். It was a time when even Ananias and Sapphira could not deceive people even for 5 seconds. ஐந்து வினாடிகள் கூட அவர்கள் ஜனங்களை ஏமாற்ற முடியவில்லை. Today we have so many deceivers who sit in our churches for years. இன்றைக்கு எவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் ஆண்டுகணக்காக நம்முடைய சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். But in that early church, Ananias and Sapphira could not
sit there as deceivers even for 5 seconds. ஐந்து வினாடிகள் கூட வஞ்சிக்கிறவர்களாக அந்த சபையில் அனனியா சப்பீரா எல்லோரும் உட்கார முடியவில்லை. Because the light was so bright. ஏனென்றால் வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமாய் பிரகாசித்தது. The fire was so hot. அங்கே உள்ள அக்கினியானது அவ்வளவு சூடாக இருந்தது. We read in Acts 5 how God punished them. தேவன் எப்படி அவளை தண்டித்தார் என்று நாம் அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And what was the result? அவருடைய விளைவு என்ன? We read here in Acts 5 verse 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 5 அதிகாரம் 11 வசனம். There was a holy fear in the whole church. அங்கே சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு பயம் இருந்தது. Everybody feared. எல்லாரும் பயந்தார்கள். It was a good type of fear. இது ஆரோக்கியமான ஒரு பயம். A fear that I can't come to the church and play the fool here. நான் சபைக்கு வந்து நான் இங்கே ஏமாற்ற முடியாது. And we read here in verse 13. 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். That among all the other people, the others would not dare to join them. மற்றவர்கள் அவர்களை இவர்களை சேர்வதற்கு துணியவில்லை என்று வாசிக்கிறோம். 13வது வசனம். They would not dare to join them because they are afraid if we go here and we are hypocrites, something serious will happen to us. நாம் இந்த சபைக்கு போய் நாம் மாயமானக்காரளா இருந்தா நமக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற ஒரு பயத்தின் நிமித்தமாக அவர்களை சேர துணியவில்லை. Many people were afraid to join them. அநேகர் அவர்களை சேர்வதற்கே பயப்பட்டார்கள். But they had a great respect for them. ஆனால் அவளுக்கு மிகுந்த மரியாதை மதிப்பு. We read that in verse 13. நாம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். But in spite of that, verse 14, more believers were added to the Lord. இவ்வளவு இருந்தாலும் 14வது வசனத்தில் திரளான ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டால் அதிகமாக சேர்க்கப்பட்டால் என்று வாசிக்கிறோம். Many, it says here, crowds of men and women began to join the church. அங்கே ஸ்திரீகளிலே அநேகர் அந்த சபையில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். Many men, many women. அநேக ஆண்களும் பெண்களும். And many sick people were being healed. அநேக வியாதியஸ்தர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். 14 16 15 16 வசனங்களை வாசிக்கிறோம். So this wonderful pure church, ஆகவே இந்த அற்புதமான பரிசுத்தமான சபை, where a deceiver could not sit for 5 seconds, வஞ்சிக்கிறவன் 5 வினாடி கூட அங்கே உட்கார முடியாது. Suddenly more and more crowds of people came in. திடீரென திரளான ஜனங்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். And a lot of people also got excited. Oh, so many people accepting Christ. Oh, full of yes, Christ ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் பரவசம் அடைந்திருப்பார்கள். But then what happened? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? When the numbers increased, something happened. அது எண்ணிக்கை பெருகின பொழுது ஏதோ ஒன்று நடந்தது. And that always happens. அது எப்பொழுதுமே நடைபெறுகிறது. See Acts chapter 6 and verse 1. ஆறாம் அதிகாரம் 1வது வசனம். As the number of the believers began to multiply, there were all types of grumblings and discontentment that came in there. சிஷ்யர்கள் பெருகின பொழுது அங்கே பலவிதமான முறுமுறுப்புகள் குறை சொல்லுதல் எல்லாம் வந்தது. Grumbling and complaining. முறுமுறுப்பதும் குறை சொல்லுவதும் புகார் சொல்லுவதும். And it was one community versus another community. அங்கே ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தார் இருவருக்கும் உள்ள பிரச்சனை. You know, it says the Greeks were complaining that their widows were not being given as much food, verse 1, as the Jewish widows. யூதர்கள் சார்ந்த யூத சமயத்தை சார்ந்த விதவைகளுக்கு கவனிப்பு செய்யப்படுதல் எல்லாம் இருக்கிறது போல கிரேக்கராகிய எங்களுடைய விதவைகளுக்கு கிடைப்பதில்லை என்றதான ஒரு புகார். This is like upper caste versus lower caste in the church. சபையிலேயும் கூட உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்கிற ஒரு வித்தியாசத்தை போல. One complaining against the other, they are caring for the rich people, not caring for the poor people. சபையிலே பணக்காரர்களை மட்டும் கவனிக்கிறார்கள், ஏழைகளை கவனிப்பதில்லை என்றதான ஒரு புகார். Or Tamil versus Malayali. அல்லது தமிழினத்தர் மலையாளத்தர் இருவருக்கும் விரோதமாக. All types of things, it started there. எல்லா விதமான காரியங்களும் இங்கே ஆரம்பித்தது. How when did it start? எப்பொழுது அது ஆரம்பித்தது? See the first verse. முதல் வசனத்தை அப்போஸ்தலர் 6:1 பாருங்கள். When the number of the believers began to increase. அந்நாட்களிலே சிஷ்யர்கள் அல்லது விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகின போது. They came in to be disciples. அங்கே விசுவாசிகள் சிஷ்யர்களாக இருக்கும்படியாக வந்தார்கள். But they were not disciples. ஆனாலும் சிஷ்யர்களாக இல்லை. Disciples don't grumble and complain about food. ஆகாரத்தை குறித்து சீஷர்கள் ஒரு காலம் புகார் சொல்லுவதில்லை, முறுமுறுப்பதில்லை. You can come here to be disciples. நீங்கள் இங்கே சீஷராக முடியா வந்திருக்கலாம். And there can be something in the arrangement here that you are not happy with. இங்கே செய்யப்பட்டதான இந்த இவ்வளவு ஒழுங்குகளிலே ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. It's very difficult to make arrangements for 2000 people to stay and food and everything. 2000 பேருக்கு ஆகாரம் தங்கும் வசதி இவையெல்லாம் செய்து கொடுப்பது என்பது சற்று கடினமான காரியம் தான். Always there will be some problem. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை குறை ஏற்படலாம். But a disciple will not complain. ஒரு சீஷன் உண்மையாலுமே குறை சொல்ல மாட்டான், புகார் சொல்ல மாட்டான்.
He'll say, what is this? Just 2-3 days. I didn't come here to eat food. நான் இங்க தான் சாப்பாடு சாப்பிடமா வந்தேன். 2-3 நாட்கள் அவ்வளவுதானே. அதிலே ஒரு குறை இருந்தால் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்வார். I don't care if I fast for 2-3 days. 2-3 நாட்கள் சாப்பிடாமல் உபவாசம் எடுத்தாலும் அதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை. Jesus had a conference like that once. ஒருமுறை இயேசு இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார். 3-day conference. அது 3 நாள் கூட்டம். But there was one difference. அது ஒரே ஒரு வித்தியாசம் வந்தது. It was fasting conference. அது உபவாச கான்ஃபரன்ஸ். No food. ஆகாரமே இல்லை. Jesus conducted that. இயேசு அதை நடத்தினார். You see, for example, there in Matthew's Gospel. அல்ல அதை நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். Matthew 15. மத்தேயு 15 அதிகாரம். We read in Matthew 15 that there was a great crowd of people in verse 30 who were following him who were healed. இயேசு அநேகரை சுஸ்தப்படுத்தினாராகவே அவரை பின்பற்ற முடியாத திரளான ஜனங்கள் கூட்டம் கூட இயேசுவில் வந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு 15:30 வாசிக்கிறோம். And the last part of verse 31, there were great crowds praising the Lord. 31st வசனம் கடைசி பகுதியில் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். They were with Jesus, great crowds of people. பெரிய கூட்டம், திரளான கூட்டம் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். And then Jesus said to his disciples. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். Listen to this. Read it carefully. கவனமாய் வாசியுங்கள், கேளுங்கள். What is the number of people we read in verse 37 38? 4000 men plus women and children. 37-38 வசனங்களிலே வாசித்தால் எவ்வளவு பேர் அந்த கூட்டத்தில் வந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர் மட்டும் 4000 பேர் இருந்தார்கள். Maybe 8000 people. ஒரு 8000 பேர் இருந்திருக்கலாம். Much bigger than us. இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் மிகவும் பெரிய கூட்டம். 8000 people conference. 8000 பேர் நிறைந்ததால ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம். Verse 32. 32வது வசனம். Jesus said. இயேசு சொன்னார். I feel sorry for these people because they've been here with me 3 days and they have had nothing to eat for 3 days. ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் இடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட உண்டமில்லாத இருக்கிறார்கள். Would you have attended a conference like that? இது போன்ற ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிட்டிருந்தால் நீங்கள் போயிருந்திருப்பீர்களா? Supposing we announce next year Tuticorin conference, there'll be no food. நாம் ஒருவேளை அடுத்த தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ் வருகிறவர்களுக்கு சாப்பாடு இல்லை என்று அறிவித்தால், not only no food, சாப்பாடு இல்லை என்பது மட்டுமல்ல, there was no mandapam here for these people to stay for 3 days. இந்த மக்கள் தங்குவதற்கு மண்டபமும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. Just out on the hillside they slept. அங்கே மலையிலே, மலை பிரதேசத்திலே, அங்கங்கே மரத்தடியிலே அப்படியே படுத்து தூங்கினார்கள். Got up at 7-8 o'clock in the morning and finished all their morning washing the face and all. 7-8 மணிக்கு அவர்கள் எழுந்து தங்களுடைய காலை கரங்களை எல்லாம் முடித்துவிட்டு முகங்களை கழுவிட்டு, and Jesus said, time for the meeting. இப்பொழுது கூட்டம் ஆரம்பிப்பது நேரமாயிட்டு என்று இயேசு சொல்கிறார். I don't know, maybe 10 sessions every day. ஒரு நாள் எத்தனை கூட்டம் என்று தெரியவில்லை. ஒரு நாளைக்கு 10 செஷன் இருந்திருக்கலாம். People are wondering when is the break for lunch. மதிய ஆகார இடைவெளி எப்பொழுது விடுவார்கள் என்று சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள். No lunch. ஆகாரம் இல்லை, ஆகார இடைவெளி இல்லை. Continuous session till 4 o'clock, no tea, nothing. 4 மணி வரை டீயும் இல்லை, தொடர்ந்து கூட்டங்கள். Night they think at least there'll be dinner at 8 o'clock at night. குறைந்தபட்சம் இரவு 8 மணிக்கு இரவு ஆகாரம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். No dinner. இரவு ஆகாரமும் இல்லை. So the Lord says, good night, we'll see you in the morning, 8 o'clock. எல்லாருக்கும் good night. காலையில் 8 மணிக்கு மீண்டும் எல்லாம் சந்திப்போம் என்று ஆண்டவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டார். And these 8,000 people don't go away, they come. அந்த 8,000 மக்களும் அன்றைக்கு போய்விடவில்லை. அடுத்த நாளும் 8,000 பேர் கூட்டம் வருகிறார். Second day like that, third day like that. இரண்டாம் நாளும் அதே போலத்தான், மூன்றாம் நாளும் அதே போலத்தான். I once went for a conference in one place. ஒரு முறை ஒரு இடத்திலே கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன். For leaders. தலைவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டம். Not our church, another group. நம்முடைய சபையில் இல்லை, வேற ஒரு இயக்கத்திலிருந்து கூட்டத்தை ஒழுங்கு செய்தோம். About 2-3 days. 2-3 கூட்டங்கள், 4 கூட்டங்கள். No food. ஆகாரம் இல்லை. Fasting and conference. உபவாசம், கான்ஃபரன்ஸ், அவ்வளவுதான். I was so excited. நான் அவ்வளவு பரவசம் அடைந்தேன். They said, Brother Zach, you're the speaker, so you can eat. சகோதர ஜாக், அவர்களை நீங்கள் தான் இங்கே பேச வந்திருக்கிறீர்களாகவே நீங்கள் சாப்பிடலாம் என்று சொன்னார். I said, no, I'm a brother, I also will not eat. இல்லை இல்லை, நானும் சகோதரன் தான், ஆகவே நானும் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னேன். It was a wonderful time. அருமையான நேரம். That's how Jesus had it. இப்படிதான் இயேசுவுக்கு இருந்தது. We praise the Lord when God gives us food and accommodation. தேவன் நமக்கு ஆகாரத்தையும் தங்குமிடத்தையும் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். But at some time we don't get it, praise the Lord again. சில சமயத்தில் நமக்கு கிடைக்காத நேரத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How does it say here they were disciples in Acts 6, but they were complaining about the food?
அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரத்தில் எப்படி இவர்கள் சிஷ்யர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆகாரத்தை குறித்து முறுமுறுத்தால் என்று வாசிக்கிறோம். If you look at the complaints you have in your life, you'll find most of them are about earthly things. உடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய முறையீடுகளை அதை குறித்து பார்த்தால் அதிகபட்சம் பூமிக்குரிய காரியம் தான். Think about all the quarrels and fights you had with your husband and wife at home. குடும்பத்திலே மனைவிக்கும் கணவனுக்கும் வந்ததான சண்டை எல்லாம் எண்ணி பாருங்கள், அதற்கு என்ன காரணம்? All about earthly things. அந்த மூல காரணங்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் சம்பந்தப்பட்டதே. And that also happens in a church when it grows in size. சபையானது அளவிலே பெருகும் பொழுது அதே காரியம் தான் நடக்கிறது. That is the proof that such people are children. இப்படிப்பட்டவெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே not spiritual children. They have not grown up. அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளராதவர்களாக இருக்கிறார்கள். A grown up disciple of Jesus does not complain about anything. ஒரு வளர்ந்த இயேசுவின் சீஷன் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் புகார் சொல்ல மாட்டார். Our subject for this conference is you shall be an overcomer. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்முடைய கருத்து நீயும் ஜெயிக்க முடியும். You can be an overcomer. நீ ஜெயாளியாக இருக்க முடியும். Let me show you Philippians chapter 2. பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். An overcomer is one described here in verse 14 பதினான்காம் வசனத்திலே Philippians 14 பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே ஜெயாளி என்பவன் யார் என்பதை நாம் வாசிக்கிறோம். He does puts away all grumbling and all complaining from his life. தமிழிலே 16 வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்கிறவன். Everything in his life அவன் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் he does without complaining. அதை குறித்து அவன் குறை சொல்வதில்லை, முறுமுறுப்பதில்லை. Whether the food is good or bad, சாப்பாடு நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், I mean you can tell somebody there was something wrong, that's okay, but that's different from complaining about it. சாப்பாடிலே ஏதாவது குறை இருந்தால் அதை நீங்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் சொல்லலாம், அதற்கும் குறை சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. To tell your wife that there's not enough salt in the food is not a complaint. சாப்பாட்டிலே போதுமான உப்பு இல்லை என்று மனைவியிடம் சொல்வது அது புகார் அல்ல. But the same thing you can say in a spirit of complaint. ஆனால் அதே காரியத்தை ஒரு குறை சொல்லுகிற ஆவியோடு கூட சொல்ல முடியும். It's a question of how you say it. ஏதாவது தவறு நடந்து விட்டால் அதை நாம் சரி செய்ய விரும்புகிறோம். Just like if your scooter is not working, we go and set it right in a repair shop. உங்களுடைய ஸ்கூட்டர்ல சரியாக வேலை செய்யவில்லை என்றால் மெக்கானிக் கிட்ட எடுத்துக்கொண்டு அதை நேர்த்தியாக சரி செய்கிறீர்கள். But there must be no murmuring and complaining in our life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குறை சொல்லுதலும் முறுமுறுப்போ கண்டிப்பாக இருக்கும். So this wonderful church that we read in Acts chapter 5. அவை அப்போஸ்தலர் 5 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த அற்புதமான சபை. Suddenly the devil came in. திடீரென அங்கே பிசாசு வருகிறார். First he came in through Ananias and Sapphira. அதாவது அனனியா சப்பிரால் மூலமாக வந்தான். By hypocrisy. மாய்மாலத்தின் மூலமாக. God judged that immediately. தேவன் உடனடியாக நியாயம் தீர்த்தார். For a small little thing like that. இது போன்ற சிறு காரியம். But Acts chapter 6 we read something more serious. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 அதிகாரத்தில் அதை காட்டும் சீரியஸான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். What do you think is more serious? எது அதிக சீரிய ஒரு காரியம்? So many disciples grumbling and complaining about food. அநேக சிஷ்யர்கள் ஆகாரத்தை குறித்து குறை சொல்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். All Ananias and Sapphira just giving part of their money to God. அல்லது அனனியா சப்பிரா இருவரும் சேர்ந்து தேவனுக்கு ஒரு பங்கை மட்டும் கொடுக்கிறார்களே, அது சீரியஸான காரியமா? We would think grumbling and complaining is more serious. குறை சொல்வதில் முறுமுறுப்பும் தான் சீரியஸான காரியம் என்று நாம் எண்ணலாம். Why didn't God judge all those complainers in Acts 6 like he did in Acts 5? அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலே தேவன் செய்தது போல ஏன் அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலேயும் இந்த விரோதமாய் முறுமுறுத்த எல்லாருக்கும் நியாயம் தீர்க்க கூடாது? There would have been hundreds of deaths in the church. அப்படி நடந்திருந்தால் சபையிலே நூற்றுக்கணக்கான மரணங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். Supposing God judged all the hypocrites, ஒருவேளை தேவன் எல்லா மாயமாலக்காரர்களையும், all the complainers, எல்லா குறை சொல்லுகிறவர்கள், in our church, நம்முடைய சபைகளிலே, how many of us will be sitting here left in the conference? மீந்து இருக்கிறவர்கள் இந்த கான்ஃபரன்ஸ்ல எத்தனை பேர் இருப்பீர்கள்? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, as we approach the coming of the Lord, we have to be more serious about our Christian life. தேவனுடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து இன்னும் சீரியஸாக இருக்க வேண்டும். Don't rejoice that
more people are coming to your church. அநேகர் உங்கள் சபைக்கு வருகிறார் என்பதனாலே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம். I think some of you elders, if you look at your heart, you may find a secret joy that your church is becoming so big. மூப்பர்களே, ஒரு சில நீங்க உள்ளத்தில் பாருங்கள், அந்த ரங்கத்தில் ஒரு சந்தோஷம், என்னுடைய சபை பெரிதாய் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று இருக்கிறதா? And you don't check up whether all these people are disciples. அல்லது வருகிற எல்லாருமே சிஷ்யர்களா என்பதை நீங்கள் சோதித்து பார்ப்பதில்லை. You're just excited so many people are coming. நிறைய பேர் சபைக்கு வருகிறதுனால நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள். It may be a church full of grumblers and complainers. இந்த சபையானது ஒருவேளை நீங்க முறுமுறுக்கிற குறை சொல்லுகிற மக்களால நிறைந்திருக்கலாம். It may be a church full of husbands and wives who fight with each other. ஒருவரோடு சண்டை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிகளால உங்கள் சபை நிறைந்திருக்கலாம். It may be full of people who are doing unrighteous things with money. பணத்தினாலே அநீதியான காரியங்களை செய்யக்கூடிய மக்களால சபையானது நிறைந்திருக்கலாம். It may be a church full of brothers who are lusting after women every day. ஒவ்வொரு நாளும் ஸ்திரிகளை இச்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சகோதரர்களால நிறைந்த சபையாக உங்கள் சபை இருக்கலாம். What is use making the church so big full of men who lust after women? ஸ்திரீகளை இச்சிக்கக்கூடிய மனுஷங்களினாலே சபை நிரப்புவதில் என்ன பிரயோஜனம்? And women who keep on complaining at home. குடும்பத்திலே குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஸ்திரீகளினாலே சபை நிரம்பிருப்பதில் என்ன பிரயோஜனம்? You think heaven is happy that your church is increasing in size? உங்கள் சபை எண்ணிக்கையிலே பெருகுகிறது அப்படினாலே பரலோகம் சந்தோஷிக்குமா என்றீர்களா? You are happy. நீங்கள் ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம். But heaven is sad. பரலோகம் துக்கமா இருக்கும். Because 10 years ago you had some standards in your church. ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் சபையிலே ஒரு தரம் என்று ஒன்று வைத்திருந்தீர்கள். Now the standard has come down. இப்பொழுதோ அந்த தரம் குறைந்து கொண்டே போகிறது. You're not preaching those fiery sermons against sin like you did before. ஆரம்பமே காலங்களிலே இங்க செய்தது போல பாவத்துக்கு விரோதமான அக்கினியான பிரசங்கங்களை இப்பொழுது செய்வதில்லை. The devil has silenced that message. சாத்தான் அப்படிப்பட்ட தூதை கொண்டு வருவர்களை அமைதிப்படுத்தி விட்டான். We need to humble ourselves. நம்மை நாமே தாழ்த்த வேண்டியிருக்கிறது. We need to repent. மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. Say Lord, we want a church where we are making overcomers. ஜெயாளிகளை உருவாக்கக்கூடிய சபையா எங்க சபை இருக்க வேண்டுமே ஆண்டவரே. Not a church of people who want to go to heaven. ஏதோ பரலோகத்துக்கு எப்படியாவது போனால் போதும் என்று சொல்லுகிற மக்கள் அல்ல. India is full of people who want to go to heaven. இந்திய தேசமானது பரலோகத்துக்கு போக வேண்டும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நிறைந்திருக்கிறது. We have 1,200 million people in our country today. 1200 million மக்கள் நம்முடைய சபையில் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். All 1200 million people want to go to heaven. இந்த 1200 million மக்களில் ஒவ்வொருவரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Do you think there's anybody in our country who wants to go to hell? நம்முடைய தேசத்தில் யாராவது நரகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புற ஒருவராவது உண்டா? You look at all the obituary columns in the newspapers. செய்தித்தாளிலே காலமானார் என்று சொல்லக்கூடிய செய்திகள் வருகிறது, அதையெல்லாம் பாருங்கள். People of any religion with their photograph, so and so died. எந்த மதத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் இன்னார் மரித்து விட்டார். What is the right underneath? அறிக்கை என்ன எழுதுகிறார்கள்? He has gone to the feet of the Lord. இறைவனடி சேர்ந்தார். Have you read anywhere he has gone to hell? யாராவது எந்த ஒரு விளம்பரத்திலாவது இவர் நரகத்துக்கு சென்றார் என்று வாசித்திருக்கிறீர்களா? I have not seen it till today. இன்று வரை நான் அப்படி பார்த்தது. They are all going to the feet of the Lord. எல்லாரும் இறைவனடி சேருகிறார்கள். What a deception everybody is living in. ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சனையை பாருங்கள். Everybody wants to go to heaven. எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But how many of them want to give up sin? ஆனால் எத்தனை பேர் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? How many of them want to give up all grumbling and complaining? எத்தனை பேர் குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? How many of them want to stop lusting after women? எத்தனை பேர் ஸ்திரீகளை இச்சிப்பதை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? How many of them want to stop seeing those dirty pictures on television? டிவியிலே அசுத்தமான சீரியல்களை காட்சிகளை பார்க்கக்கூடியதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எத்தனை பேர்? How many want to stop listening to all that cinema music and rock music? சினிமா இசையையும் ராக் இசையையும் கேட்பதை நிறுத்தி விட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? Then the number becomes very small. அப்படி சொல்லும்பொழுது எண்ணிக்கையானது குறுகுகிறது. We need to ask ourselves, what type of church are we building? நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது, எவ்விதமான சபையை நாம் கட்டுகிறோம்? Are you gathering overcomers? நாம் ஜெயாளிகளை குட்டி சேர்க்கிறோமா? Are we telling people in our church, you can be an overcomer? நீயும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று நாம் சொல்லுகிறோமா? Jesus came to deliver us from all that. இவைகள் எல்லாவற்றிலும் வந்திருக்கிறார். From all grumbling and complaining. எல்லா குறை சொல்லும் முறுமுறுப்பிலிருந்து விடுதலை ஆக்க முடியாது இருக்கிறார். In order to come there, அங்கே வரும்படியாக, the first step is this. முதல் படி இதுதான். You must make sure that everybody in your church is really born again. உங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உண்மையாலுமே மறந்திருக்கிறாள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Born again. மறுபடியும் பிறந்திருக்கிறாள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். And you cannot be born again as a child of God
if you have not repented first. நீங்கள் முதலாவது மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது. It's no use just asking a person to say, Lord Jesus, come into my heart. இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டால் மட்டும் போதாது. First of all, he has to say, I want to give up all the sin that I know in my life. என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்று அறிந்திருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று முதலாவது சொல்ல வேண்டும். There may be hundreds of thousands of sins in his life which he doesn't know. அவருடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாவங்கள் அவரே பாவம் என்று அறியாமல் இருக்கலாம். If he doesn't know, how can he turn from it? அது பாவம் என்று அவரே அறியாமல் என்று சொன்னால் எப்படி விடுவோம்? Supposing he knows only a few sins, these are sins. இவைகள் தான் பாவங்கள் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தால், from those sins he must be willing to turn. இந்த பாவங்கள் இருந்து அவர் திரும்புவதற்கு மனம் வேண்டும். So repentance means this. ஆகவே மனம் திரும்புதல் என்பது இதுதான். Listen carefully. கவனமாய் கேளு. It doesn't mean turning from all the sins in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்திலிருந்தும் திரும்புவது என்ற பொருள் அல்ல. Because we don't know all the sins in our life. நம்முடைய வாழ்க்கை என்னென்னலாம் பாவம் என்று அறியாமல் இருக்கிறோம். I know certain things God showed me in the last 1 year which he did not show me 50 years ago when I was converted. கடந்த ஒரு ஆண்டிலே சில காரியங்களை பாவங்கள் என்று தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆனால் நான் மனம் திரும்பின 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது எனக்கு தேவன் அவைகளை பாவங்கள் என்று காண்பிக்கவில்லை. I did not know them in 50 years ago. 50 ஆண்டுகள் முன்பதாக அவைகள் பாவம் என்று நான் அறியாத இருந்தேன். So what could I turn from 50 years ago? அவை 50 ஆண்டுகள் முன்பாக நான் எவைகளிலிருந்து மனம் திரும்பியிருந்திருப்பேன்? When I first got converted. முதலாவது நான் மனம் திரும்பின பொழுது. Only those things I know. நான் எதை அறிந்திருந்தேனோ பாவம் என்று. What we tell people is, அவை நாம் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறோம்? There may be so many sins in your life. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம். What are the sins your conscience tells you about? ஆனால் உங்களுடைய மனசாட்சி என்னென்ன காரியங்களை பாவம் என்று உங்களுக்கு சொல்லுகிறது? Make a list of them. Are you willing to turn from those? அவைகளை பட்டியலிட்டு போட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்ப விரும்புகிறீர்களா? Then you have repented. அப்படியானால் நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள். Turning around from the sins that I know. நான் அறிந்திருக்கிற பாவங்களிலிருந்து திரும்புவது. I may know many other sins and with things which are sins which you don't know because maybe you are not so mature as me. நீங்கள் என்னைப் போல வளராதபடியாலே நான் பாவம் என்று கருதுகிற अनेक காரியங்களை நீங்கள் பாவம் என்று கருதாமல் இருக்கலாம். That's like saying a 10th standard student knows more about mathematics than a first standard student. ஒன்றாம் வகுப்பு படிக்கிறவனை காட்டிலும் 10th வகுப்பு படிக்கிறவன் அதிகமாக கணக்கு பாடத்தை அறிந்திருக்கிறான் என்று சொல்வது சமம். The first standard student does not have to get 100% in the 10th standard subjects but in the first standard subjects. முதலாம் வகுப்பு படிக்கிறவன் 10th வகுப்பிலே 100க்கு 100 மார்க் வாங்க திரும்புங்கள். And if you are faithful, every year God will show you more and more things in your life to cleanse yourself. இதிலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் மனம் திரும்புவதற்குரிய அநேக காரியங்களை காண்பித்துக் கொண்டிருப்பார். So this is a narrow way where we cleanse ourselves till we meet Jesus face to face. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்கும் வரை நாம் செல்லக்கூடிய இந்த வழியானது குறுகலான ஒரு வழியாய் இருக்கிறது. It's like climbing a mountain. இது ஒரு மலையை உச்சியை ஏறுவது போல. You cannot reach the top of the mountain in one moment. மலையை உச்சியை ஒரு நிமிஷத்தில் அடைந்து விட முடியாது. Little by little by little by little we become like Jesus. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் yesterday or something you got into the bus to come here. நேற்று தினத்திலே நீங்கள் இங்கே வரும்படியாக பஸ்ல ஏறினீர்கள். Same way there must be a come in a time in your life. அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமயம் வர வேண்டும். I am giving up my sinful ways. என்னுடைய பாவ வழிகளை விட்டு விடுகிறேன். I'm giving up my worship of idols. சுக்கிரகங்களை வணங்குவதை நான் விட்டு விடுகிறேன். Worship of money. பணத்தை ஆராதிப்பதை விட்டு விடுகிறேன். Lusting after women. ஸ்திரீகளை இச்சிப்பதை விட்டு விடுகிறேன். Seeing all these dirty cinemas. அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பதை விட்டு விடுகிறேன். I am going to turn. நான் இப்போது திரும்ப போகிறேன். That is like getting into the bus to come to Tuticorin. இதுதான் தூத்துக்குடிக்கு வருவதற்கு பஸ்ல ஏறுவது போல. If you had not done that you would not be here today. நீங்கள் பஸ் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். There must be a time in your life when you turn from whatever you know to be sin. அவை இவைகளெல்லாம் பாவம் என்று அறிந்திருக்கிறது அவைகளிலிருந்து நான் திரும்பி விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை இருக்கிறது. Lord Jesus, I give my life to you. ஆண்டவரே இயேசுவே உமக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். Then you got into the bus. அப்பொழுது நீங்கள் பஸ்ல ஏறி விட்டீர்கள். You join a church சபையை சேர்ந்து கொண்டீர்கள். And
the hope is that that church will help you to become more and more like Jesus every year. நம்பிக்கை என்ன என்றால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதிகம் அதிகமாக இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்போம். You know the message of the Lord to the seven churches in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏழு சபைகளுக்கும் தேவனுடைய செய்தி என்ன தெரியுமா? That is the last message that Jesus gave to his churches on earth. பூமியிலே உள்ளதான தம்முடைய சபைகளுக்கு இயேசு கொடுத்த கடைசி செய்தி இதுதான். And you know what he told them in Revelation chapter 2 and chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலே இயேசு என்ன சொன்னார் என்று தெரியுமா? You already know it, but I'll remind you. ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். To the church number 1. முதலாவது சபை, that is the church in Ephesus. எபேசியில் ஒரு சபை உண்டு. It says in verse 7. ஏழாவது வசனத்திலே, to the one who is overcomer I will give this reward. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் இதை கொடுக்கிறேன், ஜீவ வட்சத்தின் கனியை கொடுக்கிறேன். And to the second church, which is Smyrna. Smyrna, that's a good church. நல்ல சபை. To the bad church and the good church, same message. நல்ல சபையா இருந்தாலும் கெட்ட சபையா இருந்தாலும் ஒரே செய்தி தான். Verse 11. 11 வசனம், if you overcome I'll give you this reward. ஜெயம் கொண்டால் உனக்கு இந்த வெகுமதியை தருவேன். Then the next church is Pergamos chapter 2 verse 12. இரண்டாம் அதிகாரம் 12வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் சபையை குறித்து வாசிக்கிறோம், அடுத்த சபையை குறித்து வாசிக்கிறோம், பெர்கமோ சபை. Church also it says in verse 17. இந்த சபைக்கும் 17வது வசனத்தில் சொல்கிறார், that's a bad church. இது பின்வாங்கி போன சபை. You must do one who overcomes I'll give a reward. ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் பலனை கொடுப்பேன். And then the another bad church, Thyatira. தீத்திரா, இன்னொரு கெட்ட சபை. Verse 28. 28வது வசனம், 26. One who overcomes, I'll give this reward. Another bad elder in church, chapter 3. அதிகாரத்தில் இன்னொரு சபையினுடைய நான் பலனை கொடுப்பேன். Now it's a very good church, chapter 3 verse 7. மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மிக நல்ல சபை, Philadelphia. Philadelphia சபை. That also same message. அந்த சபைக்கு அதே செய்தி. Verse 12. If you overcome, நீ ஜெயம் கொண்டால் give you a reward. நான் உங்களுக்கு வெகுமதி கொடுப்பேன். And now the worst church of all, Laodicea chapter 3 verse 14. எல்லா சபையிலும் மிகவும் கெட்ட சபை, சீர்கெட்ட சபை. Verse 21. மூன்றாம் அதிகாரம் 21வது வசனம், overcome you'll sit with me on the throne. நீ ஜெயம் கொள்ளவனாய் இருந்தால் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். Did you see something there? ஏதோ ஒன்றை பார்த்தீர்களா? Worst church, மிக மோசமான சபை. Best church, மேன்மையான சபை. You must be an overcomer. நீ ஜெயம் கொள்ளவனாய் இருக்க வேண்டும். Now some of you are sitting in good churches. உங்களில் ஒரு சில நல்ல சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Some of you may think your church is the best church, like Philadelphia. Philadelphia சபை போல நம்முடைய சபை சிறந்த சபை என்று நீங்கள் சொல்லலாம். Another church is really bad, like Laodicea. இன்னொரு சபை லவோதிக்கேய சபை போல உண்மையாலுமே மோசமாக இருக்கிறது. The point is, are you an overcomer? ஆனால் காரியம் என்னவென்றால் நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறாயா? You know, you can go to another CFC church and say, ah, look at those people. இன்னொரு சிஎஸ்சி சபைக்கு போய் இங்க உள்ள மக்களை பாருங்கள், how they dress, அவங்க எப்படி ஆடை அணிகிறார்கள், how those young girls are dressing, இங்க இருக்கக்கூடிய வாலிப ஸ்திரீகள் எப்படி ஆடை அணிகிறார்கள். Maybe you're right, that's a bad church. நீ சொல்லுவது சரியாக இருக்கலாம், அது நல்ல கெட்ட சபை தான். There are churches like Philadelphia, there are churches like Laodicea. Philadelphia போன்ற சபை உண்டு, Laodicea போன்ற சபைகள் உண்டு. Question is not what they are like, அல்ல கேள்வி என்னவென்றால் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதல்ல. Are you an overcomer? நீ ஜெயிக்கிறவனா இருக்கிறாயா? Are you overcoming in your personal life? நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயிக்கிறவனா இருக்கிறாயா? I tell young girls sometimes, நான் வாலிப சகோதரிகளுக்கு சொல்கிறேன், I say, see, you may see some girls in your church dressed in a very fashionable way. உங்களுடைய சபையிலே நீங்கள் மற்ற பெண்களை பார்க்கிறீர்கள், இளம் பெண்களை பார்க்கிறீர்கள், மிகவும் கவர்ச்சியான ஆடை அணிகிறார்கள். But then you'll see some other girls dressed in a very modest way. அல்ல வேறு சில வாலிப பெண்கள் அவர்கள் நாணமாக தகுதியான வஸ்திரத்தை அணிகிறார்கள். That is your choice whom you want to follow. யாரை பின்பற்ற வேண்டும் என்று நீ தீர்மானித்துக் கொள். You can follow this one or that one. இவரை இந்த இளம்பெண்ணை பின்பற்றலாம் அல்லது இந்த இளம்பெண்ணை பின்பற்றலாம். Don't waste your time criticizing them. அவர்களை குறை சொல்லிக் கொண்டு நாட்களை வீணாக்க வேண்டாம். Then you will destroy yourself. அப்படியால் உன்னை நீயே கெடுத்துக் கொள்வாய். You decide, I am going to follow the good example. நான் நல்ல மாதிரியை பின்பற்ற போகிறேன் என்று நீ தீர்மானி. Sometimes parents of young girls come and tell me. சில சமயத்தில் இளம் பெண்களை வைத்திருக்க கூடிய பெற்றோர்கள் என்கிட்ட வந்து சொல்வார்கள். Brother Zach, my little girl tells me. சகோதர ஜாக், என்னுடைய மகள் சொல்கிறார். Why can't I be like that fashionable young girl? நான் ஏன் அந்த பொண்ணு போல நான் dress பண்ணக்கூடாது என்று கேட்கிறாள். Who is also in the same church. அவளும் இந்த சபையை சேர்ந்தவள் தானே. What shall I tell them? நான் என்ன சொல்லட்டும் பிரதர் என்று அப்பா அவங்க அம்மா வந்து கேட்கிறார்கள். I say, this is what you should tell them.
இதுதான் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். But look at this other girl who's dressed very modestly. தகுதியான விதத்திலே ஆடை அணிந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து, Why can't you follow them? ஏன் அவளை பின்பற்ற கூடாது? Why should you follow this other one? ஏன் இந்த நபரை நீ பின்பற்ற வேண்டும்? Don't follow that person. இந்த நபரை பின்பற்ற வேண்டாம். And don't judge that person. அந்த நபரை நியாயம் தீர்க்கவும் வேண்டாம். You are not the judge. God will judge them all in the final day. தேவன் கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் நியாயாதிபதி அல்ல. We cannot keep a church so pure that there's not even one hypocrite in it. ஒரு மாயமலக்காரன் கூட இல்லாத அளவுக்கு சபை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கஷ்டமான பணி. Even if it's a very small church. ஒரு சிறு சபையாக இருந்தாலும் சரி. I'll tell you about somebody who had a really small church. ஒருவருக்கு மிகுந்த ஒரு சிறு சபை இருந்தது, அவரை பற்றி நான் சொல்கிறேன். In that church there were only 12 people. அந்த சபையில் இருந்தவளே மொத்தம் 12 பேர் தான். But one of them was so bad. ஆனால் ஒரு அதிலே இருந்த ஒருவன் எந்த அளவுக்கு மோசமானவனாய் இருந்தான் என்றால், Jesus said it's better he's not even born. இவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்குமே என்று இயேசு சொன்னார். You know which church that was? அது எந்த சபை தெரியுமா? You know who was the leader of that church? அந்த சபையின் தலைவர் யார் தெரியுமா? Jesus. இயேசு. Even in his church there was one man who was bad. அவருடைய சபையிலே கெட்டவனாய் இருந்த ஒருவன் இருந்தான். But the church was not bad. சபை கெட்ட சபை அல்ல. The other 11 people turned the whole world upside down. மற்ற 11 பேர் முழு உலகத்தையும் தலைகீழாய் மாற்றினார்கள். So don't worry if there are few people in your church who are not overcomers. அவை ஜெயங்களுகிறவர்களாக இல்லை என்று ஒரு சிலர் உங்கள் சபையில் இருந்தாலும், even if they are so bad like Judas Iscariot, யூதாஸ் காரியத்தைப் போல மிகுந்த மோசமானவர்களாக இருந்தாலும், you cannot build a 100% pure church on this earth. இந்த பூமியிலே 100% பூரணமான பரிசுத்தமான சபையை கட்டவே முடியாது. But we can make sure that the message from the pulpit is pure. ஆனால் மேடையிலிருந்து வரக்கூடிய பிரசங்கமானது சுத்தமுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ளலாம். What is that? What is that message? அதென்ன செய்தி? You can be an overcomer. நீ ஜெயிக்கிறவனாய் மாற முடியும். Good church or bad church, you can be an overcomer. நல்ல சபையோ கெட்ட சபையோ நீ ஜெயிக்கிறவனாய் இருக்க முடியும். That is the message we preach. இந்த செய்தியை தான் நாம் பிரசங்கிக்கிறோம். We must never change that message. ஒரு காலம் இந்த செய்தியை நாம் மாற்ற கூடாது. Jesus came to save us from all sin. இயேசு எல்லா பாவங்களிலும் நம்மை மீட்கும்படியாக வந்தார். He came to save us from living for this world. இந்த உலகத்துக்காக வாழுகிற வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு வந்தார். He came to save us from running after money. பணத்தின் பின்னால் ஓடுவதிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாது. He came to save us from dirty thoughts, அசுத்த சிந்தனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாது. From angry words, நம்முடைய கோபமான வார்த்தைகள் பேசுவதிலிருந்து. He came to save us from telling lies, பொய் சொல்வதிலிருந்து ரட்சிக்க முடியாது வந்தார். He came to save us from hating people, ஜனங்களை வெறுப்பதிலிருந்து நம்மை ரட்சிக்க முடியாது வந்தார். He came to teach us how to forgive people who hurt us. நம்மை தீங்கு நமக்கு தீங்கு செய்த அல்லது நம்மை காயப்படுத்தின மக்களை மன்னிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க முடியாது. That's the message we preach. அதுதான் நாம் இன்னொரு செய்தியும் பிரசங்கிக்கிறோம். Whichever church you belong to, எந்த சபை சேர்ந்தவர்களா, as good as Philadelphia, பிலடெல்பியா போல நல்ல சபை சேர்ந்தவர்களா, as bad as Laodicea, லவோதிக்கியா சபை போல கெட்ட சபை சேர்ந்தவர்களா இருந்தாலும், he who overcomes, ஜெயிக்கிறவன் எவனோ, can sit with Jesus on the throne. அவர் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Bow our heads. எல்லாரும் தலைகளை வணங்குவோம். Heavenly Father, பரலோகப்பிதாவே, we thank you for your Holy Spirit that's still working on the earth today. இன்றைக்கும் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the Holy Spirit that's been working here in our midst during this time. இந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்துக்காக நன்றி ஆண்டவரே. Help us to respond to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவரே பதில் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கீழ்ப்படி உதவி செய்யும். We pray in Jesus name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமானதொரு வாழ்வு, பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமானதொரு வாழ்வு, வெற்றியின் தீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார் இணங்கி செல்ல, வெற்றியின் தீவியம் கொள்ள இயேசு அழை